ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கங்கா சமுது. நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எந்த மிக்ஸர் இன்றைக்கி கடையில் வாங்க போகிறதே இல்லை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த குலோப் ஜாமுனை இந்த வருஷம் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டாடுங்க. இந்த குலோப் ஜாமுன் நல்ல ஜூஸியாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இந்த குலோப் ஜாமுன் தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டான ஜாங்கிரியும் சோமாசும் நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போது இந்த ஜாமுன் செய்கிறதுக்காக ஒரு கப் கோதுமை மாவை பேனில் சேர்த்துட்டோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுவோம். கரிஞ்சிராமல் பார்த்துக்கணும், தீ அதிகமாக இருந்துச்சுன்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகி கருகின ஸ்மெல் வந்துடும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்துடுவோம். இது கொஞ்சம் நேரம் ஆனதுமே கலர் மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நெய்யும் இந்த மாவும் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வரும். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கோதுமை மாவை வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்துப்போம். இது கூட அரை கப் பால் பவுடர். நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் பால் பவுடர் சேர்த்துருவோம். கால் டீஸ்பூன் சோடா உப்பு, அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் ஆப்ப சோடா, அது கால் டீஸ்பூன் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். பால் பவுடர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு, ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சுருக்கிற பால் இப்போ மிதமான சூட்டில் இருக்குது, கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிருவோம். பால் நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னா மாவு கொஞ்சம் தண்ணியாகிடும், அதனால் நம்ம தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கூட பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சி எடுத்து வச்சுருவோம். இது ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி தனியாக எடுத்து வச்சுருவோம். சர்க்கரை பாகுக்காக அடுப்பில் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்குவோம். ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி. நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப் அளவில் அளந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு 5-8 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம 1 பிஞ்ச் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிப்போம். இது ஆப்ஷனல் தான். இது கூடவே 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கிறோம். இது கூட 5 எலுமிச்சை சொட்டு, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டு வச்சுருவோம். இப்போ நம்மளோட குலோப்ஜாம் மிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது, இருந்தாலும் நம்ம இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருவோம். இது சின்ன சின்ன உருண்டைகளை பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் கையில் கொஞ்சமாக தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து 2 கைக்கும் நடுவில் நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து உருட்டினோம்னா விரிசல் இல்லாமல் வரும். அது மேலே லைட்டாக நெய் தடவி எடுத்து தனியாக வச்சுருவோம். நான் இந்த மாவில் 2 விதமான ஷேப் எடுத்து வச்சுருக்கிறேன், உருண்டையாகவும் சிலிண்டராகவும் உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஏற்கனவே அடுப்பில் எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்படி நம்ம ஒன்றா உருண்டையை எண்ணெயில் சேர்க்கும் பொழுது போட்டவுடனே மேலே எழும்பாமல் லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கணும். இதுதான் எண்ணெயோட பதம். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக வெளியில் மட்டும் வெந்து வந்துடும், உள்ளே வேகாமலே இருக்கும். எண்ணெயில் அதிக அளவு உருண்டைகளை சேர்க்காமல் ஓரளவுக்கு வெந்து வர அளவுக்கு திட்டமாக சேர்த்துட்டு எண்ணெய் கரண்டி வச்சு ஓரத்தில் இப்படி எண்ணெயை சுற்றி சுற்றி விட்டோம்னா தானாகவே அது திரும்பிக்கும். நம்ம நேரடியாக திருப்பினோம்னா அந்த உருண்டை ஃபுல்லுமே விரிசல் விழ ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு குலோப்ஜாம் முழு ஷேப்பில் வராது. இது பாருங்கள், நான் கை வச்சே திருப்பலைனாலும் தானாக இந்த எண்ணெயை சுருட்டி விடும்போதே தானாகவே அது சுருண்டு நல்லா செவந்து வெந்து வரும். இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் பொறிச்சிடுவோம். எவ்வளோ ஷேப் மாறாமல் உடையாமல் வந்திருக்குது பாருங்கள். பொறிச்செடுத்த எல்லா உருண்டையையும் சிரப்பில் சேர்த்து விட்டுருவோம். சிரப்பு இந்த நேரம் கண்டிப்பாக சூடாக இருக்கணும். சூடாக ஆறிடுச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இது 1.5 மணி நேரம் வெளியில் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் போல் வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மோட குண்டு குண்டுன்னு சூப்பரான சாஃப்டான ஜூஸியான குலோப் ஜாமுன் ரெடி. அதுவும் வீட்டில் இருக்கிற மிக்ஸை வச்சு நம்ம செஞ்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.